ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹாலிவுட் படமான இந்த மார்வல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த தடவை பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் தட்டிட்டு மறக்காம எந்த விஷயம் பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். கிரீஸ் கல்ஸோட 30 வருஷ போருக்கு மத்தியில் இருக்காங்க. மேலும் நிக் ஃபியூரி இவங்களுக்காக நடத்தின சமாதான ஒப்பந்தம் தோல்வியில் முடியுது. சரி, யார் இந்த கிரீஸ் கல்ஸ்ன்னு கேட்கறவங்களுக்கு டிஸ்னி பிளஸ்ல சீக்ரெட் இன்வேஷன் மினி சீரிஸை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெளிவாயிடும். கிரீ மக்களோட தலைவர் டார்பனுக்கு கேப்டன் மார்வல் கிட்ட கோபம். டார்பனோட சொந்த கிரகம் ஹாலா. இந்த ஹாலாவை ரூல் பண்ண ஏஏ என்ற சுப்ரீம் இன்டெலிஜென்ஸை கேப்டன் மார்வல் அடிச்சதை தொடர்ந்து அங்க ஏற்பட்ட உள்நாட்டு போர்ல இருந்து தப்பிச்சவ. இதோட விளைவா ஹாலா அழிஞ்சிட்டு வருது. டார்பன் இப்போ ஹாலாவையும் அதோட மக்களையும் காப்பாற்ற ஹாலாவில் எதெல்லாம் இல்லையோ அதை மத்த கிரகத்திலிருந்து எடுத்துட்டு வரணும். அதுக்கு டார்பனுக்கு ஒரு குவாண்டம் பிரேஸ்லெட் தேவைப்படுது. அதுவும் கிடைக்குது, ஆனா ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு மிஸ் மார்வல் கமலா கிட்ட இருக்கு. டார்பன் இந்த குவாண்டம் பிரேஸ்லெட்டை வச்சு மத்த கிரகத்தோட சக்தி எடுக்க போனதால ஜம்ப் பாயிண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிடுறா. அது என்ன ஜம்ப் பாயிண்ட்ஸ் கேட்டீங்கன்னா, இப்போ கேப்டன் மார்வல் விண்வெளியில இருந்துட்டு அடுத்து ஒரே பாய்ச்சல சென்னையில் இருக்கிறா. இந்த பாய்ச்சல தான் ஜம்ப் பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. இதனால கமலா, கரோல் மற்றும் மோனிகா ஒரே சமயத்தில் தங்களோட சக்திகளை யூஸ் பண்ணும் போது கரோல் இடத்துக்கு மோனிகாவும் மோனிகா இடத்துக்கு கமலா போறதுனால பெரிய குழப்பம் ஏற்படுது. அதுக்கு மேல டார்பன் ஏற்படுத்த போற இன்டர்கேலக்டிக் அழிவுலேருந்து கமலா, கரோல் மற்றும் மோனிகா ஒன்னா சேர்ந்து அதை எப்படி தடுக்கிறாங்கன்றது தான் மீதி படம். இந்த மார்வல்ஸின் மிகப்பெரிய பலம் நிச்சயமா இந்த மூணு சக்திகளும் ஒன்னா கொண்டு வந்தது தான். இந்த இன்டர்கேலக்டிக் அழிவை இந்த மூணு பேரும் காப்பாத்துறது எம்சிக்கு வழக்கமான கதை தான். ஆனா இந்த படத்தை நல்ல சிரிப்பு வர மாதிரி எடுத்தது தான் ரெண்டாவது நல்ல விஷயம். விஷுவல் எஃபெக்ட் சாலிடா இருக்கு. முந்தைய படத்துக்கும் இதுக்கும் நல்ல டைம் கொடுத்ததுனால இருக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம், படத்தோட டியூரேஷன் தான் 1 hour 45 minutes அத்தனை பேக் பண்ணிருக்காங்க. கேப்டன் மார்வல் மோனிகா ராம்பியோ விட மிஸ் மார்வலா வர இமான் வேலானி கவனிக்க வைக்கிறாரு. இதுல வீக்கான விஷயம் வில்லி டார்பன் கேரக்டர் தான். ஏன்னா பெரிய அளவுக்கு பவர்ஸ் இல்லாததும் வில்லத்தனத்துக்கு அதிக இடம் கொடுக்காததுதான். அடுத்து பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லைன்னு நினைச்சா அலட்னான்னு ஒரு கிரகத்துல எல்லாரும் பேசுறதுக்கு பதிலாக பாடுறாங்க. ஆக்ஷன் காட்சிகளை பெருசா ஒண்ணு புத்திசாலித்தனமா இல்லைனாலும் கமலாவோட குடும்பம் புத்திசாலித்தனமா இருக்கிறதால அது ஒரு பெரிய பொருட்டா இல்லை. ஆனா ஓவராலா பார்க்கும்போது இந்த மார்வல்ஸ் ஒரு பார்க்கக்கூடிய படமா அமையுது. படம் முடிஞ்சு கிரெடிட்ஸ் ரோல் ஆகும் போது அறிமுக இயக்குனர் நியா டக்கோட்ஸாவும் அவரோட லீடிங் லேடிஸும் எப்போ திரும்ப வருவாங்கன்னு எதிர்பார்க்க வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பட விமர்சனத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.